இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். பாகியலட்சுமி பாண்டியன் ஷோஸ் மெகா சங்கமத்தில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு விதமான ஆட்களை இன்னைக்கு மீட் பண்ணியாச்சு. ஒன்று ராதிகாவை இன்வைட் பண்ணி வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து கதிரும் முல்லையும் வந்து அமிர்தாவை மீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அமிர்தாவுக்கு வந்து கல்யாணமாகி சில மாதங்கள்லேயே வந்து கணவனை இழந்துட்டாங்க, ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்களையும் கண்டிப்பாக வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரதான் போகிறாங்க. ஸோ அங்கே கேக் கட்டிங்க்கு வரும்பொழுது அங்கே என்னென்ன ட்விஸ்ட்டுகள் நடக்கப்போகுது, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் டக்குன்னு மீனாலாம் வந்து இப்போ முல்லையும் கதிரும் வந்து ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ரொம்ப நல்லவங்களா நல்லா இருக்கியாமா அப்படியாமா, என்ன பொண்ணை பார்த்தாலே சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இதே மீனாவாக இருந்தால் எப்படி எழில் வந்து அவங்கள பார்க்குறாங்க, அவங்க எப்படி எழில்கிட்ட பேசுகிறாங்க, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சு என்ன எழில் உங்களுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போலையே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ டக்குனு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அதை ஜீவாக்கிட்டே யார்கிட்டயோ சொல்லி ஜனத்துக்கிட்டே சொல்லி அப்படியே வந்து லைட்டாக அந்த பேச்சுவார்த்தை வந்து இவர் காதலிக்கிறார் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த காதலிக்கிற உண்மையை கேஷுவலாக யாராச்சும் பேசிட்டாங்கன்னு வச்சுங்க, ஈஸ்வரிக்கு தெரிஞ்சுன்னா ஈஸ்வரிக்கு கொந்தளிச்சிருவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் அப்படி இப்படின்ட்டு கொந்தளிச்சு பர்த்டே ஃபங்க்ஷன்லேயே வந்து ரணகலம் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி நடந்து அதுக்கப்புறம் பாண்டியன் ஷோஸ் குடும்பம் லைட்டாக ஈஸ்வரி மனசை மாற்றி ஒரு எழில் அமிர்தா கல்யாணத்துக்கு நோக்கி கொண்டு போவாங்களா இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த விஷயம் மட்டும் தெரிய வந்து பிரச்சனை ஆகிற அளவுக்கு கொண்டு போயிட்டு மெகா சங்கமத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஈஸ்வரி பிரச்சனைலாம் பண்ணுறது, கோபி பிரச்சனை பண்ணுறது எழில் கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதாங்கிறத பார்க்கணும். ஸோ எழில் அமிர்தா கல்யாணம் அண்டு நடக்க போகிற அந்த விஷய கலைப்பிரங்களை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அந்த ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இடம்பெறும்